Hi, welcome to our channel. இங்க நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா how to crack your technical round. எல்லாரும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் ஆப்டிட்யூட் ரவுண்டுக்கு அப்புறம் நாம ஃபேஸ் பண்ற ஒரு ரவுண்ட் தான் டெக்னிக்கல் ரவுண்ட். எஸ்பெஷலி புரோகிராமர்ஸ்க்கு டெவலப்பர்ஸ்க்காக வைக்கிற ஒரு ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட். அந்த டெக்னிக்கல் ரவுண்டை கிளியர் பண்ணாதான் நாம நெக்ஸ்ட் ரவுண்ட் HR ரவுண்டை நாம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டெக்னிக்கல் ரவுண்டை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஈஸியாக பிரேக் த்ரூ பண்ணுறதுன்றத நம்ம ஈஸி வேல பார்க்கலாம். ப்ரீடிஃபைண்டாக ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் எல்லா இன்டர்வியூலையுமே கேட்டுட்டு வருவாங்க. அந்த கொஷின்ஸ் என்னென்ன, அது எப்படி ரிசால்வ் பண்ணுறது, எந்த எவ்வளோ ஈஸி ஸ்டெப்பில் நம்ம அதை அச்சீவ் பண்ணலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணி போட போகிறோம். பட் நீங்கள் ஒரு PHP டெவலப்பராக இருந்தாலும் சரி, .NET டெவலப்பர், பைத்தான், சி, C++, வாட் எவர் ப்ரோக்ராமர், பட் தட் டசன்ட் மேட்டர். பட் லாஜிக் இஸ் சேம் தான். அந்த லாஜிக்கை மட்டும் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணினீங்கன்னா நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம், டெக்னிக்கல் ரவுண்டை பிரேக் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம எப்படி பிரேக் பண்ணலான்றதை இனி பார்ப்போம். ஓகே, நம்ம இங்கே ஜாவாவில் ஒரு செட் ஆஃப் 40 கொஷின்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஃபிகல்ட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமில் இருக்கிற லாஜிக்கும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு செயினிங் ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸி வே டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் லாஜிக் இஸ் அப்ளை இன் தி ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இப்போ நம்ம லைவ் ப்ரோக்ராமுக்கு போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ஈவன். இந்த ஆட் ஆர் ஈவனை பேஸ் பண்ணி தான் இந்த மூணு ப்ரோக்ராமுமே இருக்குது. ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு HR வந்து எப்படி கேட்பாங்கன்னா பர்டிகுலர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு நம்பர் வந்து செட் ஆஃப் நம்பரில் நீங்கள் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ரைட் பண்ண சொல்லுவாங்க ப்ரோக்ராம். ஆர் செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் 1 to 10 ஆட் நம்பர் வாட் எவர், அது 10 இருக்கலாம், ஒரு 100 இருக்கலாம், மேபி 50 கூட இருக்கலாம், வாட் எவர் ரேஞ்ச் இருந்தாலும் சரி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆட் நம்பரை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோன்ற, ஈஸி வேலை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோன்ற லாஜிக்கை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பரை எடுத்தாலும் அதை டிவைடட் பை 2 வகுக்கும்போது அதனுடைய ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஈவன் நம்பராக இருக்கும். இதுதான் லாஜிக். அதாவது எந்த ஒரு நம்பரை எடுத்து அதை 2 டிவைட் பண்ணும்போது அதனுடைய ரிமைண்டர் வந்து 0 இருந்ததுன்னா அது வந்து ஈவன் நம்பர். மேபி அதோடைய ரிமைண்டர் வந்து எனி திங் ரிமைண்டர் வந்திருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர். இதுதான் கான்செப்ட். இதுதான் இந்த லாஜிக்கை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கை தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்குள்ளே அப்ளை பண்ணி ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒரு 8 எடுக்கிற நம்பர், அதோடய டிவைடர் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எப்போவுமே நம்மளுக்கு டிவைடர் வந்து 2 தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஆட் ஆர் ஈவன் கேட்கும்போது டிவைடர் எப்போவுமே 2 தான். இப்போ நான் 8 2 டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 4 வரும் அண்ட் ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். ஸோ ஆஸ் பர் அவர் லாஜிக் ரிமைண்டர் வந்து 0 வந்ததுன்னா அது ஈவன் நம்பர். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 7 எடுக்கிறேன்னு, 7 2 டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 2s are 6. ஸோ ரிமைண்டர் கண்டிப்பாக 1 வரும். ஸோ அப்படி ரிமைண்டர் வந்தாலே ஆஸ் பர் அவர் லாஜிக் இஸ் ஆட் நம்பர். ஸோ இதை இந்த லாஜிக்கை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லைவாக ப்ரோக்ராம் எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாவை வச்சு போட போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜாவாக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு டூல் வந்து எக்லிப்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எக்லிப்ஸில் அந்த ப்ரோக்ராம் எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த 3 ப்ரோக்ராமையும் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபைல் அண்ட் நியூ ஜாவா ப்ராஜெக்ட். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் கொடுக்குறேன். இப்போ ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஜாவா ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் போதர் பண்ணாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஜாவாவுடைய கான்செப்ட்ன்றதுனால உங்களுக்கு பிகினிங்லேருந்து காட்டணுன்றதுனால எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது காட்டுறேன். பட்
நீங்க ஒரு PHP as well நான் சொன்ன மாதிரி PHP .NET Python எந்த புரோகிராமரா இருந்தாலும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உள்ள லாஜிக்க மட்டும் நீங்க மைண்ட்ல வெச்சுக்கங்க சோ நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ அந்த கிளாஸ் प्रोग्रामिंग रिमाइंडर कैंडपिंग modulus modulus of 2 equal to equal to 0 இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணோம் modulus தான் ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வே சோ அந்த அத வெச்சு தான் நாம இப்போ ரிமைண்டரை கண்டுபிடிக்க போறோம் இங்க நான் என்ன சொல்றேன்னா எனக்கு a-வை 2 ஆல டிவைட் பண்ணி அதுடைய ரிமைண்டர் 0-ஆ இருக்கான்னு பாரு அப்படினாவும் அதுக்கு கண்டிஷன் சொல்றோம் அப்படி இருந்தா அது வந்து ஈவன் நம்பர் அப்படினு எனக்கு பிரிண்ட் பண்ணு ஆர் எல்ஸ் அப்படி இல்ல எனக்கு ரிமைண்டர் வேற மாதிரி வருது அப்படினா எனக்கு ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணனும் ஓகேங்களா இதுதான் வெரி ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் நாம அங்க பார்த்தது தான் ஏ மா டிவைட் 2 ஆல டிவைட் பண்றோம் அப்படி டிவைட் பண்ணி அதுடைய ரிமைண்டர் 0 வந்துச்சுனா அது ஈவன் சொல்றோம் அப்படி இல்ல அப்படினா அது ஆட்னு சொல்றோம் இந்த லாஜிக்க தான இங்க இந்த லாஜிக் தெரிஞ்சா போதும் வாட் இது மட்டும் தான் மேத்தமேட்டிக்கல் லாஜிக் இத மட்டும் மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா போதும் போதும் நம்ம ஈஸியா அச்சுவ் பண்ணிடலாம் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு இஸ் எ ஆட் நம்பர் இங்க பாத்தீங்களா சே ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு அவுட்புட் இங்க தான் வரும் இது Java Eclipse யூஸ் பண்ணி பண்றதுனால இங்க ஆட் நம்பர் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு சோ இப்போ அதே நானு இங்க 81 க்கு பதிலா இப்போ நானு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவன் நம்பர் கொடுக்கறேன்னு வெச்சுக்கங்களே ஈவன் நம்பர் 50 ஒரு ஈவன் நம்பர் இப்போ நான் அத பாக்குறேன் இப்போ இது வந்து எனக்கு ஈவன் நம்பர்னு எக்ஸிக்யூட் ரிசல்ட் வரணும் இப்போ நான் ரன் பண்றேன் ஓகே இஸ் எ ஈவன் நம்பர் இங்க பிரிண்ட் ஆயிருச்சு பாருங்க ஈவன் நம்பர்னு சோ இதுதான் இந்த லாஜிக் இருந்தா போதும் நாம ஆட் ஆர் ஈவன் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்